காலை வணக்கம். வாழ்க்கை அப்படின்னு இருந்தாலே சோதனைகளும் வேதனைகளும் இருக்கதா செய்யும். அந்த சோதனைகள் எல்லாம் நம்ம கடந்து வந்து எப்படி சாதனையாக மாற்றுறோம் அது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ ஒரு படகுல போனால் அந்த கடலில் நிறைய புயல் வரலாம், என்ன வேணால் வரலாம், நம்ம அதில் போய் சிக்கிக்கக்கூடாது, பாறையில் போய் படகு மோதிடக்கூடாது. அதுக்கு நம்ம கண்டிப்பாக துடுப்பு எப்படி போடுறோம் அதுதான் முக்கியம். அந்த மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கை படகையும் எப்போ எந்த பிரச்சனை வரும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம துடுப்பு போட்டு சமாளிக்கிற மாதிரி இருக்கணும். வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான். அந்த போராட்டத்தில் நம்ம எதிர்நீச்சல் போட்டு எப்படி முன்னேறுறோம் அது நம்ம கையில் தான் இருக்குது. அறிஞர் பெர்னாட்ஸா கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்டாங்களாம், நான் 10 முயற்சிகள் பண்ணாலும் ஒரே ஒரு பலன் தான் எனக்கு கிடைக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாராம். நான் 10 ஜெயிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், நீ அதுக்கு 100 தடவை முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களாம். நம்ம 10 தடவை முயற்சி பண்ணிட்டு எனக்கு 10 கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு சோர்ந்து போகக்கூடாது. நம்ம 10 ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம 100 தடவை சோர்ந்து போகாமல் எதிர்நீச்சல் போட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த நாள் இனிய நாளாக அமையும். Thank you.